யாராவது வண்டி மேல ஏறதுன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு சம்பவம், அது என்னன்னா டேமேஜ் வண்டி மாதிரி இருக்குல்ல, அதான் இன்னைக்கு சம்பவம். ரீசெண்டா ஷோரூமுக்கு வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நம்ம கேட்ட கலர் இந்த ஷோரூம்ல இல்ல, சரி லோடு வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி வந்த லோட்ல இருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா அந்த வண்டியை காண வெறும் ஸ்பிளண்டர் பிளஸா இருக்கு. சரி மேலேயாவது இருக்கான்னு சொல்லி ஏறி பார்த்தா மேலே இருந்துச்சு. சரி நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு, ஷோரூம்ல இருந்து ஒருத்தர் வந்து வண்டி எல்லாம் கரெக்டா வந்துச்சா, லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்துச்சான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் சும்மா தானே இருக்கும், ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க வண்டி எல்லாம் இறக்கிட்டு இருந்தோம். நம்ம வண்டியை ஃபைனலா இறக்கியாச்சு. இறக்கிறதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ப்ரோ வண்டியில ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. சரி புது வண்டியில எங்க டேமேஜ் இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலா இருந்துட்டேன். சரி எதுக்கும் ஒரு டைம் பாத்தலாம்னு சொல்லி பார்த்தா வண்டியில ஒரு கீரல் மாதிரி இருந்துச்சு. ப்ரோ என்ன ப்ரோ வண்டியில கீரல் இருக்குன்னு சொல்லி கேட்டோம். அதெல்லாம் கீரல் இல்ல, நான் உனக்கு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி தரேன் சொல்லிட்டு ஷோரூம்குள்ள எடுத்துட்டு போயிட்டேன். சரி என்ன என்ன வண்டி காணா உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா வண்டி எல்லாம் பிரிச்சு மேஞ்சிருந்தாங்க. என்ன பார்த்தோம்னா பயங்கர சாக் ஆயிடுச்சு. சரி என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டிக்கு ஆயில் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி சும்மா பக்காவா கிளீன் பண்ணி ஃபைனலா நம்ம கையில சாவி கொடுத்துட்டாங்க.